Hi all, welcome to the WinMin Technical SI online coaching. Today we are going to see about electronic devices and circuits introduction class. An electronic device controls the movement of electrons. The study of electronic devices requires a basic understanding of the relationship between electrons and the other components of an atom. Okay, electronic devices na in electronic devices na edha pathi irukum appdin pathina movement of electrons. எலக்ட்ரானிக் டிவைஸஸை பற்றி ஃபுல் கான்செப்டை வந்து நம்ம டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸுக்கும் ஆட்டமுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்போ வந்து அட்டாமிக் தியரியை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஆட்டம்னா என்ன? ஆட்டம்னா ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் அன் எலமெண்ட். ஸோ ஒரு எலமெண்ட்டோட ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் தான் வந்து ஆட்டம். அது என்ன எலமெண்ட்டாக வேணா இருக்கலாம், சேர், வாட்டர், ஏர், பிளான்ட்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ், எந்த பாடி பார்ட்டாக கூட இருக்கலாம், அதோட ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் தான் வந்து அந்த எலமெண்ட்டோட ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் தான் ஆட்டம்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஆட்டமில் வந்து என்ன இருக்கும்? இட் கன்சிஸ்ட் ஆஃப் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ப்ரோட்டான்ஸ், நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ் அண்ட் நியூட்ரல் நியூட்ரான்ஸ். ப்ரோட்டான்ஸ்னால் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான்ஸ்னால் நெகட்டிவ் சார்ஜ், நியூட்ரான்ஸுக்கு எந்த சார்ஜஸுமே இல்லை, ஸோ நியூட்ரல் நியூட்ரான்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இமேஜ் வந்து கொடுத்துருக்கோம், இமேஜில் பாருங்கள். தி சென்ட்ரல் பார்ட் விச் கன்சிஸ்ட் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இஸ் கால்ட் அஸ் நியூக்ளியஸ். சென்ட்ரல் பார்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து நியூட்ரான்ஸ் அண்ட் ப்ரோட்டான்ஸ் இருக்கும். ஸோ அந்த பார்ட் தான் வந்து நம்ம நியூக்ளியஸ்ன்னு சொல்கிறோம். தீஸ் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஆர் ஸ்டிக் டுகெதர் பிகாஸ் ஆஃப் தி ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ப்ரெசன்ட் பிட்வீன் தம். ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து இருக்கிறதுனால தான் வந்து ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் ஸ்டிக் டுகெதராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது போக வந்து சென்டரில் இருக்குது, அதுதான் வந்து நம்ம நியூக்ளியஸ்னு சொல்கிறோம். எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்குது ஆட்டமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஆர்பிட்டில் வந்து நியூக்ளியஸை சுற்றி இருக்குது. அது போக எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹை வெலாசிட்டியில் மூவிங் வித் ஹை வெலாசிட்டி அரவுண்ட் தி நியூக்ளியஸ் ஆஃப் ஆட்டம் இன் ஸ்பெசிஃபிக் பாத்ஸ். தட் பாத் இஸ் கால்ட் அஸ் ஆர்பிட்ஸ். ஆர்பிட்னா என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ ஆர்பிட்டில் இருந்து ஒரு ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, 2n², தட் இஸ் தி ஃபார்முலா. இமேஜில் KLMN கொடுத்துருப்போம். அந்த KLMN தான் வந்து எனர்ஜி லெவல்ஸ் ஆர் செல்ஸ்னு சொல்லுவோம். எலக்ட்ரானை e-மைனஸ் அப்படிங்கிற சிம்பிளால் டினோட் பண்ணலாம். சார்ஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.602 × 10⁻¹⁹ கூலம்ஸ். நெக்ஸ்ட் அட்டாமிக் நம்பர்லாம் என்னென்னு பார்ப்போம். அட்டாமிக் நம்பர்னா என்ன? தி நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இன் தி நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் கால்ட் அஸ் அட்டாமிக் நம்பர் இசட் ஆர் ப்ரோட்டான் நம்பர். நியூக்ளியஸில் எத்தனை ப்ரோட்டான் இருக்கோ ஸோ அதோடைய கவுண்ட்டு தான் வந்து ப்ரோட்டான் நம்பர்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து இசட்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். ஒரு நியூட்ரல் ஆட்டமில் வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதனால் வந்து நியூட்ரல் ஆட்டம் வந்து அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அட்டாமிக் நம்பர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ப்ரோட்டான் நம்பர். நெக்ஸ்ட், வாட் இஸ் நியூட்ரான் நம்பர்? நியூக்ளியஸில் எவ்வளோ நியூட்ரான்ஸ் இருக்கோ அதுதான் வந்து நியூட்ரான் நம்பர் n. வாட் இஸ் மாஸ் நம்பர்? தி டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இன் தி நியூக்ளியஸ் ஆஃப் ஆட்டம் இஸ் கால்ட் அஸ் மாஸ் நம்பர். இட் இஸ் டினோட்டட் அஸ் ஏ. மாஸ் நம்பர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் நியூட்ரான்ஸும் ப்ளஸ் டோட்டல் ப்ரோட்டான்ஸும் சேர்ந்து ஆட் பண்ணால் வந்து நமக்கு வந்து மாஸ் நம்பர் கிடைக்கும். மாஸ் நம்பர் ஏ ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் என். இங்கே n இஸ் நியூட்ரான் நம்பர், z இஸ் அட்டாமிக் நம்பர், a இஸ் மாஸ் நம்பர். வாட் இஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்? தி எலக்ட்ரான்ஸ் இன் தி லாஸ்ட் ஆர்பிட் ஆர் கால்டு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். நியூக்ளியஸில் இருந்து லாஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் தான் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவோம், லாஸ்ட் ஆர்பிட். வாட் இஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்? தி வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் விச் ஆர் லூஸ்லி கனெக்டட் வித் தி நியூக்ளியஸ் ஆர் கால்டு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். நியூக்ளியஸோட லூஸ்லி கனெக்டடாக இருக்கிற எலக்ட்ரான்ஸ் தான் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவோம். லூஸ்லி கனெக்டட் மீன்ஸ் அப்போ வந்து லாஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கிறது அந்த எலக்ட்ரான்ஸ் தான் வந்து லூஸ்லி கனெக்டடாக இருந்தால் அது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவோம். லாஸ்ட் ஆர்பிட்டில் மட்டும் இருக்கிற எலக்ட்ரான்ஸை வந்து நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவோம். அதிலே வந்து லூஸ்லி கனெக்டடாக இருந்தால் அது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். வாட் இஸ் பவுண்டட் எலக்ட்ரான்ஸ்? நெக்ஸ்ட், வாட் இஸ் பவுண்டட் எலக்ட்ரான்ஸ்? தி எலக்ட்ரான்ஸ் விச் ஆர் டைட்லி அட்டாச்சு வித் நியூக்ளியஸ் ஆர் கால்ட் பவுண்டட் எலக்ட்ரான்ஸ். நியூக்ளியஸோட டைட்டாக வந்து அட்டாச் ஆகியிருக்கிறது வந்து பவுண்டட் எலக்ட்ரான்ஸ்னு சொல்கிறோம். தே ஆர் இன்னர் மோஸ்ட் ஆர்பிட் எலக்ட்ரான்ஸ்.
ஸோ உள் சைடு இருக்கிற அந்த இன்னர் மோஸ்ட் ஆர்பிட் எலக்ட்ரான்ஸ் தான் வந்து டைட்லி அட்டாச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் பற்றி பார்க்கலாம். சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் ஆர் தி மோஸ்ட் காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் பியூர் செமிகண்டக்டர்ஸ். போத் தி செமிகண்டக்டர்ஸ் ஆர் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட் இன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ், டயோட்ஸ் அண்ட் அதர் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ். பியூர் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னாலே சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் தான். இந்த ரெண்டு செமிகண்டக்டர் தான் வந்து நம்ம மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் மேனுஃபேக்சரிங் ஆஃப் டிரான்சிஸ்டர், டயோட்ஸ் அண்ட் அதர் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ். சிலிக்கானுடைய அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அது வந்து பார்க்கலாம். இட்ஸ் அட்டாமிக் நம்பர் இஸ் 14. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 14 ப்ரோட்டான்ஸ் அண்ட் 14 எலக்ட்ரான்ஸ். தி ஃபர்ஸ்ட் ஆர்பிட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 எலக்ட்ரான்ஸ். த செகண்ட் ஆர்பிட் ஹேஸ் 8 எலக்ட்ரான்ஸ். த தேர்ட் ஹேஸ் 8 எலக்ட்ரான்ஸ். தி வேலன்ஸ் நம்பர் ஹேஸ் தி வேலன்ஸ் நம்பர் இஸ் 4. ஸோ இமேஜில் வந்து இருக்கும். ஜெர்மானியம் பற்றி பார்க்கலாம் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். இட்ஸ் அட்டாமிக் நம்பர் இஸ் 32. It consists of 32 protons and 32 electrons. The first orbit consists of 2 electrons. The second orbit has 8 electrons. Third one is 8 electrons. Fourth one is 4 electrons. Valence number 4. Germanium atomic number. Image la paatha ungalukku theriyum. Next vandha nama energy and energy band diagram sodhi paakalam. The electrons moving in a particular orbit possess energy. The energies possessed by the electrons of the same orbit are not equal. The range of energies possessed by the electrons of the same orbit is called as energy band of that orbit. Next, what is valence band? The electrons that are present in the outermost shell are called as valence electrons. These valence electrons containing a series of energy levels form an energy band which is called as valence band. The valence band is the band having the highest occupied energy. Next, what is conduction band? Free electrons are the ones which conduct the current in a conductor and hence called as conduction electrons. The band which contains conduction electrons is called as conduction band. The conduction band is the band having the lowest occupied energy. The last one is, what is forbidden energy gap? The energy gap between the valence and the conduction band is called as forbidden energy gap. So with this, the introduction class is over. Thank you.